விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் சிவனொளி பாதமலை யாத்திரை சென்று திரும்பிய பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்திற்கு உள்ளானதில் இருவர் உயிரிழந்தனர். நோட்டன் பிரிட்ஜ் தியகல டெப்லா பகுதியில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த விபத்தில் 28 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் 23 பேர் நாவலப்பட்டி ஆதார வைத்தியசாலையிலும் ஒருவர் பேராதனை வைத்தியசாலையிலும் மற்றும் ஒருவர் கண்டி போதனா வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. விபத்திற்கு உள்ளான பேருந்தில் பயணித்தவர்கள் கொழும்பு மகரகம பகுதியிலிருந்து சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு சென்றவர்கள் என தெரியவந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் நாவலப்பட்டி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் இருவரும் பெண்கள் என காவல்துறை ஊடகப் பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரசு மற்றும் அரசு அனுசரணையில் இயங்கும் சகல பாடசாலைகளின் மூன்றாம் தவணை கல்வி செயற்பாடுகள் இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பமாகின்றன. இன்று ஆரம்பமாகும் மூன்றாம் தவணையின் மூன்றாம் கட்டம் எதிர்வரும் மார்ச் 24 வரை முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்த நிலையில் 2023 ஆண்டின் முதலாம் தவணை மார்ச் 27 முதல் ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை 2022 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை கடந்த 17 நிறைவடைந்ததோடு உயர்தர பரீட்சை வினாத்தாள் மதிப்பீட்டு பணிகள் எதிர்வரும் காலங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த பரீட்சை வினாத்தாள் மதிப்பீட்டு பணிகள் எதிர்வரும் காலங்களில் எந்தெந்த பாடசாலைகளில் முன்னெடுக்கப்படும் என்பதை பரீட்சைகள் திணைக்களம் பின்னர் அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழனி பல்கலைக்கழக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 4 பிக்கு மாணவர்கள் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மாணவர்களை விடுவிக்குமாறு கோரி கழனி பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்றிரவு கழனி பல்கலைக்கழக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு காவல்துறையினர் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை தாக்குதலை நடத்தியிருந்தனர். அதன் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 4 பிக்கு மாணவர்கள் உள்ளிட்ட 6 பேரை காவல்துறை கைது செய்ததுடன் கைதானவர்களை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக தமிழக அரசியல்வாதி நெடுமாறன் கூறியிருக்கும் கருத்து தொடர்பில் தொடர்ந்தும் வெளிப்படுத்தல்கள் எதிர்பார்க்கப்படுவதாக IANS செய்திச் சேவை தெரிவித்துள்ளது. நெடுமாறனின் தகவலை தமிழக தேசிய கட்சிகள் நிராகரித்துள்ளன. அத்துடன் இலங்கை அரசாங்கமும் இதனை மறுத்துள்ளது. தமிழகத்தின் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம், எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் மத்தியின் பாரதிய ஜனதா கட்சி என்பனவும் இதுவரை இது தொடர்பில் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. எனினும் நெடுமாறனின் வெளிப்பாட்டை மத்திய உளவு அமைப்புகளோ உலக உளவுத்துறையோ கம்பளத்தின் கீழ் வைக்கவில்லை. இது தொடர்பில் தமிழ்நாடு மாநில புலனாய்வு பிரிவு உளவுத்துறை குழு ஒன்றையும் அமைத்துள்ளதாக IANS தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள சிற்றுண்டி சாலைகளில் 18% மனித நுகர்வுக்கு தகுதியற்றவை என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பொது சுகாதார சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்புகளின் தரவுகளின்படி இந்த விடயம் தெரியவந்துள்ளது. அத்துடன் சிற்றுண்டி சாலைகளில் நிரந்தர பணியாளர்கள் இல்லாததும் பிரச்சினையாக மாறியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார். JVP தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தனியார் சொத்துக்களை கையகப்படுத்துவதாக சஜித் பிரேமதாஸ் உட்பட எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் சுமத்தும் குற்றச்சாட்டை JVP-யின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க மறுத்துள்ளார். 1980 வெளியிடப்பட்ட JVP-யின் கொள்கை பிரகடன அறிக்கையின் ஒரு பகுதியை மேற்கோள் காட்டி சஜித் பிரேமதாச மற்றும் அவரை சார்ந்தவர்கள் இந்த விடயத்தை வெளியிட்டு வருவதாக அனுருகுமார் குறிப்பிட்டார். எனினும் அடுத்து வந்த காலப்பகுதிகளில் JVP காலப்போக்குக்கேற்ப தமது கொள்கைகளை மாற்றியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே சஜித் பிரேமதாச தமது தகவல்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
சஜித் பிரேமதாச உள்ளிட்டவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற ஜேவிபியின் கொள்கை 1979 ஆண்டு தமது மாநாட்டில் கொள்கை பிரகடனம் அங்கீகரிக்கப்பட்டு 1980 ஆண்டு சோசலிசம் மிகவும் வலுவாக இருந்தபோது வெளியிடப்பட்டது. எனினும் 43 வருட இடைவெளியில் வலுவான சோசலிசம் வலுவிழந்துள்ளது. புதிய அரசியல் முகாம்கள் அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா, ரஷ்யா போன்றவற்றின் அடிப்படையில் உருவாகின. மக்களின் அபிலாஷைகள், தொழில்நுட்பம், சந்தை, தகவல் தொடர்பு முன்னெப்போதுமில்லாத வகையில் மாறிவிட்டது. இந்த நிலையில் உலகில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கேற்ப 2000, 2015 மற்றும் 2019 ஆண்டுகளில் ஜேவிபி பல புதிய செயற்திட்டங்களை வெளியிட்டுள்ளதாக அனுரகுமார திசா நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் மின்சார அலகு ஒன்றின் உற்பத்தி செலவு ஒரு அலகுக்காக இந்தியா செலவிடும் தொகையை விட 2 மடங்கு அதிகம் என இந்திய மின்சக்தி அமைச்சின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி ஒரு அலகு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இந்தியா 25 இலங்கை ரூபாய்களை மட்டுமே செலவிடுகின்றது. எனினும் இலங்கை தற்போது ஒரு அலகு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு 52 இலங்கை ரூபாய்களை செலவிடுகின்றது. இலங்கை தமது மின் உற்பத்திக்காக பெருமளவு நிலக்கரியை நம்பியிருப்பதே இந்த செலவு இடைவெளிக்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகின்றது. இலங்கையில் காற்றாலை மின்சாரம் மற்றும் சூரிய சக்தியும் மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டாலும் அவற்றின் சதவீதம் குறைவாக உள்ளன. இந்த நிலையில் சூரிய சக்தி, அணுசக்தி, காற்றாலை மற்றும் நிலக்கரி போன்ற பல ஆற்றல் உற்பத்தி ஆதாரங்களின் விகிதாசார பயன்பாடு காரணமாக இந்தியா தமது ஆற்றல் உற்பத்தி செலவை பெருமளவில் குறைத்துள்ளதாக இந்திய மின்சக்தி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. நக்கில்ஸ் மலைத்தொடருக்கு சொந்தமான கெரடிகல மலையில் ஏறும்போது கடும் மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக நிற்கதியாகியிருந்த 33 பேர் நேற்றைய தினம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் கெரடிகல மலையை ஏறுவதற்கு முற்பட்ட அவர்கள் கடும் மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக நிற்கதியாகியிருந்த நிலையில் அவர்களை மீட்கும் நடவடிக்கையை உடுதும்பர காவல்துறையினர் முன்னெடுத்திருந்தனர். காவல்துறையினர், வன பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து இவர்களை மீட்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்டவர்கள் கண்டி, ஹோமாகம, கொழும்பு மற்றும் காலி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகழ்ந்தால் துவ தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சிமன்ற தேர்தலை பிற்போடும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி ராணுவ கர்னல் WMR விஜயசுந்தர தாக்கல் செய்த மனு இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 10ஆம் திகதி குறித்த மனு அளிக்கப்பட்ட போது அதனை எதிர்வரும் 23ஆம் திகதி பரிசீலனைக்கு அழைப்பதாக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எவ்வாறாயினும் குறித்த தினத்திற்கு முந்தைய தினம் ஒன்றில் அந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மனுதாரர் தரப்பு உயர்நீதிமன்றத்தில் விண்ணப்பம் ஒன்றின் மூலம் கோரியுள்ளது. இதன் அடிப்படையில் இன்றைய தினம் உள்ளூராட்சிமன்ற தேர்தலை பிற்போடும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இதேவேளை வேறு கட்சிகளின் மூலம் உள்ளூராட்சிமன்ற தேர்தலில் போட்டியிடும் உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமையை நீக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நடவடிக்கை எடுக்க உள்ளது. இதற்கமைய 120 உள்ளூராட்சிமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை நீக்கப்படவுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டுக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட தரமற்ற வாகன உதிரி பாகங்களை ஒரு குடவத்தையில் உள்ள கொள்கலன் முனையத்தில் அளிப்பதற்கு இன்றைய தினம் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. சுங்கத்துறையால் கைப்பற்றப்பட்ட பெருமளவான வாகன உதிரி பாகங்களில் 100க்கும் அதிகமானவற்றை அளிப்பதற்கு இன்று முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. ஏனைய பொருட்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் போலி ஆவணங்களை தயாரித்து குறித்த வாகன உதிரி பாகங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஏதேனும் ஒரு வகையில் குறித்த உதிரி பாகங்கள் சந்தைக்கு விடுவிக்கப்பட்டால் தரமற்ற வாகன ஒருங்கிணைப்பு இடம்பெறும் ஆபத்து உள்ளது.
எனவே அதனை தடுக்கும் நோக்கிலேயே சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தரமற்ற வாகன உதிரி பாகங்களை அழிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.suryanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.